ஆக்சுவலி இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:50 ஆகிடுச்சு. பிளான் வந்து 5:30க்கு நம்ம மீட் பண்ணுவோம்ல எப்போதுமே ரெகுலராக, அங்கே மீட் பண்ணி போகலாம் மார்னிங் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த டைம் நான் தான் லேட் பண்ணிட்டேன். ஸோ இது வழியாக போனால் கொஞ்சம் சீக்கிரம் போகலாம், இவ்வளோ லேட் ஆகும் நினைக்கல. ஸோ ஏகே ஸ்ட்ரீம் வளர்க்குறே, வெல்கம் பேக் டு டிவி ஃபேமிலி, ஓப்பேனா அவங்க கிரேட் டே. சொல்லி இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, ஒரு மார்னிங் ரைடு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்புனது. 5:30க்கு பிளான் பண்ணியிருந்தோம் மீட் பண்ணி கிளம்புற மாதிரி. பட் நம்ம தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். பைக் ஏறிச்சேன் பட் என்ன அறியாமல் திருப்பி வந்து தூங்கிட்டேன். லேட் ஆகிடுச்சு, எடிட்டிங் முடிச்சுட்டு தூங்க வந்து 1:30 ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 2 மணிக்கு தான் தூங்கினேன், லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் போயிடுவேன் டிப்போக்கு. போய் கேஸ் ஆக்சுவலி அப்போது வந்து இங்கே தான் மீட் பண்ணுவோம். டைம் ஆச்சுட்டு அவன் ஃப்ரெண்டில் போய் பெட்ரோல் போட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஓகே, கரெக்டாக வந்து 6:15 ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பியிருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆ சார் இங்கே இருக்கான், கன்ஃபார்ம் டென்ஷனாக தான் இருப்பான். இப்போ அவன் பையன் 5:00 எழுந்தான். அஃபீஷியலி ரைட் ஹஸ் பீன் ஸ்டார்டட். பட் ஆனால் இது வந்து நான் ட்ரிப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது ரைட் மார்னிங் ரைட். ஓகேவா, ஒரு டெஸ்டினேஷன் இல்லாமல் எந்த இடத்துக்கு போகிறோன்ற ஒரு பிளேஸ் எதுவுமே சூஸ் பண்ணாமல் வித் நைஸ் க்ளவுடி ப்ளூ ஸ்கை. மிரர் தான் இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. போய் 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 வா வா, ஸ்மூத்தாக இருக்குப்பா வண்டி. வந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் இருக்கும். என்னென்னா வந்து அவுட்ரிங் ரோடு தான், சேம் அவுட்ரிங் ரோடு தான். பட் லாஸ்ட் எண்டை தாண்டி போகலாம் அப்படின்ற மாதிரி ஈசிஆர் ரோடு போகலாமா அப்படின்னு யோசித்தோம். ஈசிஆர் ரோட்டில் வந்து எப்படி சொல்லலாம், அது எக்கச்சக்க வாட்டி போயிட்டோமா, அதனால் ஈசிஆர் ரோடு வந்து போனேன்னு நினச்சோம். பஸ் ஸ்டாண்ட் காலியாக இருக்குது, காலைல 6 மணிக்கு யார் இருக்க போகிறா, அவ்வளோ கூட்டம் இருக்க போகுது. பட் ஆனால் ரைடு வந்து நல்லா இருக்க போகுது, அது மட்டும் நல்ல நிச்சயமாக தெரியுது. ஏன்னா வண்டி பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ, வண்டி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. மார்னிங் கோப்ரோ வேற ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆக மாட்டேங்குது, அப்படியே ஆன்லேயே இருக்குது. நிறைய ஃபுட்டேஜ் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடிட் பண்ணுறது. அப்பா ஷார்ட்ரா, நெக்ஸ்ட் லெவல் சன்ரைஸ் ப்ரோ. ஆவடி திருவள்ளூர் அதெல்லாம் வந்து இந்த சைடு போகணும். போனோம்னா இப்படி இருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தான். இங்கேருந்து வந்து மிஞ்சூர் 30 கிலோமீட்டர்ஸ். எவ்வளோ பண்ணியிருப்போம், நான் எடுக்கும்போது சரியாக பார்க்கல, எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 25 இருக்கும்னு நினைக்கிறேன். 25 எஸ் ஐ திங்க் ஸோ, சரியாக தெரில. க்ளவுட்ஸ் வந்து மறைச்சிட்ருக்கு சன்னு, அப்படியே கொஞ்சமாக எட்டி பார்க்குது சன்னு. மீன்ஸ்லாம் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தான். இன்கேஸ் வந்து நீங்கள் தெரியாமல் வந்துட்டீங்கன்னா இட்னு அடிச்சுக்கோங்க. சன் வந்து ஃபுல்லாக ரைஸ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக எல்லாருக்கும் கொஞ்சம் க்ளவுட்ஸ்லேருந்து அப்படியே வெளில வந்துடுச்சு. வண்டியில் இருக்கும்போது 25லேயோ 26லேயோ பார்த்தேன் ஞாபகம் எனக்கு தெரிஞ்சு. நான் டக்குனு வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் சரியாக கிலோமீட்டர் இது பண்ண முடியல. நாங்கள் எங்கேயாவது நிறுத்தினோன்னா நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன், மேக்ஸிமம் நிறுத்த மாட்டோம். ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இதெல்லாம் என்ன ஆக்சுவலி பனிமூட்டமாக இருக்குதா,
ஒரு மாதிரி ஃபாகியா இருக்கு. ஒரு ஊர் சைடில் போனால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருக்கு, இந்த ரெண்டு சைடும் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கு. ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் மிஸ் அந்த லாரி வந்ததை நான் பார்க்கவே இல்லை. இதோ இந்த இது பெட்ரோல் பங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன பேர்னே தெரில. இது வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த பெட்ரோல் பங்கை, வேறு எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை அந்த பேரில் இருக்கிறத. இதுனா தடா 81 கிலோமீட்டர்ஸ், தடாலாம் போகுமான்னு தெரிலப்பா. இங்கேருந்து தடா போயிடலாம், தடா போகலான்னு தான் யோசித்தோம். பட் ரெண்டு பேர் வந்து வாட்டர் ஃபால்ஸில் போய் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து நம்ம பைக் வந்து வேறு ஒரு இடத்த வச்சுட்டு தான் நம்ம நடந்து போனோம். ரெண்டு பைக்கு ஒரே மாதிரி இருக்கா, கன்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே வந்து ஏதாவது தோணும் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகல. ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல அப்படியே பைக் இப்படி சென்டரில் நிறுத்தி அப்படியே சன் ஆன்சை தெரிகிற மாதிரி சூப்பராக ஒரு ஷாட் எடுக்கலாம். டவுன் ஆங்கிளில் வச்சு எடுத்தோம்னா எடுக்கலாம். இப்போ டைவேல அந்த மாதிரி எடுக்க முடியாது, சரியாக இருக்கும் கைஸ் அப்படி எடுத்தோம் அப்படின்னா. ஸோ லைட்டாக வந்து சன் வந்துட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்னஸ் வந்து லைட் லைட்டாக குறைய ஆரம்பிச்சிச்சு. பட் ஒன்றும் வேர்க்கவோ வெயில் அடிக்கவோ ஆரம்பிக்கல. பட் அந்த சில்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சில்னஸ் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. கைஸ் ஒரு குயிக் ரைட் அப்டேட், 36 ஓகே. எனக்கு நான் வீட்டிலேருந்து வரும்போது எவ்வளோ பார்த்தேன்னு தெரியல, ஞாபகமே இல்லை. ஓகே 32 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி இருக்கும், 40 கிலோமீட்டர்கிட்ட ஓட்டியிருப்போம், 40. ஸோ ஃபோட்டோ செக்ஷன்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, ஃபோட்டோ செக்ஷன் இல்லை சும்மா அப்படியே ஒரு பிரேக். போன வாட்டி அங்கே தான் வந்து கீழே போய் தான் வந்து யூட்டன் அடித்தோன்னு நினைக்கிறேன். ஓ மை காட் வாட் எ வியூ. இது என்ன பச்சை பசேன்னு இருக்குல்ல, ட்ரோன் இருந்தால் ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். லாரி தான் கொஞ்சம் ஜாஸ்தி வருது, பட் வியூ ஹூ ஹூ ஜஸ்ட் லுக் அட் திஸ். அப்படியே வந்து சன்ரைஸ் நம்ம வண்டிக்கு ஒரு இது. அரே இத்தனை லாரியா, இந்த ஆங்கிள் அதுக்கு மேலே இருக்கும். சி எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுன்னு தெரிலையே. என்னது அது பின்னாடி எப்பா, இது என்னது என்னடா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கைஸ் கிளம்பிட்டோம், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:55. ஓகேவா, கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டு. ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த வாட்டி ரெண்டுமே வச்சு இப்படி வச்சு எடுத்து பழகிட்டோம். ஆனால் ஒரு ஒரு வாட்டி எடுக்கும்போது ஒரு வாட்டி வந்து இது ஆல்ரெடி எடுத்தது தானே அப்படி எடுத்தது தானே அப்படின்னு ஃபீலே ஆக மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஆங்கிள் பார்த்துட்டு. இந்த வாட்டி செல்ஃபாக ஃபோட்டோஸ் எடுத்தேன். செல்ஃபானா எப்படி சொல்ல, வண்டி இல்லாமல் என்னோட ஃபோட்டோஸ் அது அவ்வளோ எடுக்க மாட்டேன், மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். பட் இந்த வாட்டி எடுத்துருக்கேன், பார்ப்போம் எந்த அளவுக்கு அது நல்லா வருதுன்னு. எனக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் இன்ஸ்டாவில் செக் பண்ணுங்கள் எவ்வளோ போஸ்ட். அப்படியே லைனாக வந்து R5 தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த ரோடு வந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகும், அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னு தெரியலை. பார்க்கலாம் அப்படியே போவோம். அந்த ஏர் பொல்யூஷன் அங்கே பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே வந்து வரைஞ்ச வச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப நேரமாக வந்து அப்படியே க்ளவுட்ஸ் வந்து ஐ மீன் அந்த காற்று வந்து அப்படியே அப்படியே மேகத்தில் அப்படியே நிற்கிற மாதிரி, அதே ஸ்டில்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நேரமாக நானும் பார்த்துட்டே இருக்கேன். மேபி ரொம்ப மைன்யூட்டாக வருது போல இருக்குது, மின்ன வருது போல இருக்குது. இந்த ரோலாம் வரலையப்பா, ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குது. மேக்ஸிமம் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரைட் சைடில் வந்து அவ்வளோ ரோடை தாண்டி வந்து கொஞ்சம் அப்படி இருக்குது. மற்றபடி வந்து வாட் வியூ வாட் அ க்ளவுட்ஸ். ஸோ கைஸ் நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி தான் இருக்குது, பிளேஸ் நல்லா இருக்குப்பா. இப்போ வந்து அந்த சில்னஸ் திருப்பி ஃபீல் ஆகுது எனக்கு. மணாலி காஷ்மீரில் இருக்க மணாலியில் 800 போர்ட் போனோன்னா ரைட்டு, மீஞ்சூர் போனோன்னா லெஃப்ட்டு. கரெக்டாக லாரிக்கார வந்து எங்களை பிளாக் பண்ணிட்டான். நான் எந்த சைடு போகிறான் அவன், ஓகே லெஃப்ட், ஏன்னா 800 போயிருக்கோம். ஓகே இதுக்கப்புறம் ஹைவேஸ் கிடையாது. அவன்
போயிட்டே இருந்தால் நானும் வந்து போயிட்டே தான் இருந்தேன். ரொம்ப ஸ்பீடாக போகல ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம். பட் திடீர்னு சடனாக ஒரு நாய், ஓகேவா, சடனாக ஒரு நாய் வந்தோடனே நான் வந்து கரெக்டாக, எனக்கு முன்னாடி ஒரு அங்கிள் இருக்கார், அவர் இன்சைடு வராரு, அவர் வரும்போது நானும் வரேன். எனக்கு அங்கிள் அடிச்சிடணா இல்லை இவன் இருந்து இவனை அடிச்சிடணா அப்படின்ற மாதிரி. சடனாக வந்தோடனே வந்து டக்குன்னு வந்து பிரேக் அடிக்கும்போது, ஆனால் பரவாயில்ல வண்டி நின்றுச்சு, பட் ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஏ ஏதோ வந்து இடிச்சுதுப்பா, பெட்ரோல் போட போகிறோம், போட்டு வர வெயிட் இயர். ஸோ கைஸ், 50 to 50, ஆமாம் நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 56 to 58 வரும். கரெக்டாக வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது, என்ன கிலோமீட்டர்லேருந்து பார்த்து கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லூரில் இருக்கோம். இந்த எண்ணூர் சைடு போயிருக்கலாம், ஃபுல்லாக லாரியாக இருந்தனால இன்சைடு வந்தாச்சு. எண்ணூர் ஆனால் ஆல்ரெடி போயிருக்கோம், அதில் ஒரு ஸ்டோரியும் இருக்குது. நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஃபோனில் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எண்ணூர் போயிட்டு அவ்வளோ ஃபோட்டோஸ் அவ்வளோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு சூப்பராக வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நம்ம டெஸா இல்லை, ஓகேவா, நம்ம வந்து இந்த வண்டியும் டியூப் 250 மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அப்போ போகும்போது ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ எடுத்தேன். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்போ தான் வந்து ஒரு ரைடு வீடியோ மாதிரியே அதுதான் பாண்டிச்சேரிக்கு முன்னாடி. வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணும்போது அதோட ஹெவி சைஸ் ஃபைல்ஸ் ரொம்ப ஃபைல்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சு போல இருக்குது. ஃபோனு தாங்கலை அங்கை, அது எல்லாமே அப்படியே பேக்கப் எவ்வளோ ட்ரை பண்ண வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் கிடச்சிது, வீடியோஸ் எதுவுமே கிடைக்கல. ஆனால் சூப்பராக இருந்துச்சு அது. ஏதோ அதுதான் ஃபஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. மார்னிங் அவ்வளோ சீக்கிரம் ஏந்துச்சி, ரெண்டுமே நம்மளோட வண்டி வேறு யாரும் இல்லை, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து லைட்டாக பசிக்குது, சாப்பிடுவாங்க இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்தது. பெருசாக ஒன்று வந்து ரைடு வந்து அவ்வளோ இதுவாக வேகமாகலாம் எதுவுமே ஓட்டவே இல்லை. அது எம்ஜிகேவா, எம்ஜிகேவா என்ன எழுதினு தெரியலையே, டக்குன்னு பார்க்க மறந்துட்டேன். இதில் அழகாக ஒரு 50, 60, 60 கீழ போட்டு வண்டி ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டே இருக்கலாம். இங்கே ரோடு வந்து நல்லா தான் இருக்குது, இப்படியே தான் போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பள்ளமேடு வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு தூரத்துலேருந்து பார்க்கலாம் தெரில, கிட்ட போய் அதில் வந்து ஓட்டினா தான் தெரியுது. எப்படி ஒரு மாதிரி பெண்டு பெண்டாக, அது எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி கிராக் கிராக்காக எக்ஸ்ட்ராவாக போட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு கரெக்டாக வந்து, கேமரா ஆஃப் பண்ணும்போது தான் வருது இந்த பேட்ச். இதோ இந்த பேட்ச் தான். இது வந்து பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்க பெருசாலாம் ஒன்றும் தெரில, ஆனால் கிட்டே ஏறும்போது தான் வந்து வண்டி அப்படியே ஓபல் ஆகுது, ரோட்டில் பாதி பாதியாக உடச்சி விட்ட மாதிரி இருக்குது. ஓகே, மிட் பாயிண்ட் என்ன என்ன இருக்குன்னு கூட தெரில. கிருஷ்ணபுரம் பாஸ் ஏதாவது இருக்குமா? ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட்டுன்னு ஒரு கடை இருந்துச்சு, வந்ததில் இது ஒன்று பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி சாப்பிடுவோம், நம்ம எடுத்துகிட்டு உள்ளே போனால் தான் நல்லது, என்ன தான் கண்ணு முன்னாடி இருந்தாலும். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:40 ஆச்சு. சடனாக பேச ஆரம்பிச்சுட்டே பார்க்குறேன், இது 7:40 ஆச்சு. கரெக்டாக வந்து வர வழியில் இது கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருந்துச்சுன்னு ஏறிட்டோம். பிரெட் ஆம்லேட் தான் சொல்லியிருக்கோம், மேக்ஸிமம் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுதான். நான் வந்து தோசை சாப்பிட்லாம் அந்த மாதிரி எதிர்பார்த்தேன், பட் அந்த மாதிரி எதிர் சொல்லுறதும் கிடையாது மாட்டில். ஸோ பிரெட் ஆம்லேட் சாப்பிட பார்ப்போம். இப்போதைக்கு ஒன்று வந்துருக்கு, சூடாக இருக்குது, சூடு ஆனக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். பெருமுட்டை ப்ரெட் இருந்துச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, நம்மளுக்கு அங்கே சீஸு அந்த சீஸு அதெல்லாம் போட்டு சாப்பிட்டு. ஓகே, மேபி போக போக வேறு ஸ்பாட்டில் நிறுத்தலாம் சாப்பிட்றதுக்கு பார்க்கலாம். சாப்பிடணும் வந்து ஒரே ஒரு ப்ரெட் அப்படியே தான் சாப்பிட்டோம், 30 ரூபா சொன்னாங்க. பட் 30 ருபீஸ் அளவுக்குலாம் வந்து இவ்வளோலாம் இல்லை, ஏன்னா மைனஸும் சரி சீஸும் சரி அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓகே, நாட் பேட், ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக சாப்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வேறு ரூட்லேயே போகலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம், சரி எந்த ரூட்டுமே இல்லை திருப்பி போகிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ அதனால் மேப்பில் ஒரு ரூட் காமிச்சிது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சேம் ரூட் போரிங்காக இருக்க போகுது, அதனால் அட்லீஸ்ட் ஒரு 150 கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு பிளேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஹா வாட் அ வயல், ஓகே
சர்ப்ரைஸ். உங்களுக்கு வயல் பிடிக்குமா மவுண்டன் பிடிக்குமா சொல்லுங்க. அது உள்ள போய் போட்டோ எடுக்கலாமா? நல்ல வேலை வயலுக்குள்ளே போகிறதுக்கு ரூட்டு கிடச்சிது. அப்படியே கொஞ்சம் உள்ளே நல்லா போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆஷா அடிக்குது சண்டே. வா, வேறு எதுவும் வண்டி வராதுன்னு நம்புகிறேன். இங்கே வந்ததுக்கு அட்லீஸ்ட் இங்கே ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவோம். ஃபுல்லாக வர புல்லு தான், வெயில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது நம்ம எடுத்தோம் என்ன இருக்கா மலை ஏறுறதுக்கு முன்னாடி. கண்ணு கட்டின தூரம் கைஸ், பாதி தூரம் ஃபுல்லாக வயல் தான் அப்படியே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஃபோட்டோஸ். அப்பா ஐயோ, சாவியை போடல பாருங்க. ஒன் லாஸ்ட் டைம், டாடா. ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:50 கிட்ட ஆகிடுச்சு. 9:00 ஆக போகுது கிளம்பணும். ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். மேக்ஸிமம் அதான் சொல்லலை, என்ன எதுவுமே எடுக்க மாட்டேன். வண்டி, நேச்சர் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருப்பேன். என்ன தோணுச்சுன்னு தெரில, எனக்கு நல்லா வந்து நைஸ் ஃபோட்டோஸ், வேறு லெவலில் ஃபோட்டோஸ் மாட்டிச்சு. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஐ மீன் ஃபாலோ பண்ண வேணா, நீங்கள் ஃபோட்டோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி, அப்போ சொன்ன மாதிரி எங்கே போக போகிறோன்னு கூட தெரியாது எங்களுக்கு. அப்படியே போக வேண்டியதாக ஒரு ஃப்ளோவில், பட் ரிட்டன் ஒரே ரூட்டில் போவேண்ணா அப்படின்றது மட்டும் சொல்லியிருந்தான். பார்ப்போம். முன்னாடி போயிட்டானா? ஐயோ லாரி, அப்பாடா தேங்க்ஸ்ண்ணா, அப்படியே அனுப்பிச்சி விட்டார் அவரே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரம். வண்டி அடிச்சிடாத, நான் தம்ப்நெயிலா வச்சுருவேன். லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா 31 கிலோமீட்டர் சென்னை. அப்படியே ரைட் எடுத்தோம் அப்படின்னா 41 கிலோமீட்டர் இதுன்னு நினைக்கிறேன். தடா, கும்மிடிப்பொடி தடா. மேக்ஸிமம் நாங்கள் லெஃப்ட் எடுத்து தான் போகணும். தடா போக முடியாது. நாங்கள் அப்போ சடா வந்து, அப்போ எனக்கு இந்த கிராசிங் ஞாபகம் இருக்குது. நடந்துகிட்டே கிராஸ் பண்ணோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு வண்டி ஷேராட்டோ பிடிச்சி, அவன் இங்கேருந்தான் ஷேராட்டோ பிடிச்சோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஷேராட்டோ பிடிச்சோம். இதை பார்த்தீங்களா, சென்டர் பண்ணி போயிருக்கலாம். நவுந்தனால ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இடித்தாலும் இடிச்சிருப்பார். இண்டிகேட்டரே போடாமல் டக்குன்னு வந்துடுறாங்க, அதான் பிரச்சனை. இதுதான் நிறையா வாட்டி காரு வேனு பண்ணுற விஷயம். இங்கேருந்து வந்து மாதாவரம் வந்து 30 கிலோமீட்டர் ப்ளஸ் கோயம்பேடு வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் போட்டிருந்துச்சு. சென்னை வந்து 25 கிலோமீட்டர்ஸ். நான் அங்கே வந்து மாதாவரம்னு படித்தோம் பார்த்தீங்களா, அது வந்து வேறு. இப்போ இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனால், 25 கிலோமீட்டர் போனால் வர மாதாவரம் வேறு. ஓகேவா? நானே வந்து ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா இது, இப்போ தான் நான் வந்து மாதாவரம் பார்த்தேன், இங்கேருந்து திரும்பியும் போட்டிருக்காங்களேன்ட்டு. அப்புறம் தான் சைக்காது ரெண்டுமே வேறு வேறு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீஞ்சூர் போனோம் அப்படின்னா, லெஃப்ட் எடுத்தோன்னா மீஞ்சூர். ஆஹா, மதுரை, வண்டலூர். வண்டலூர் இங்கேருந்து 50 கிலோமீட்டர்ஸ். எஸ் எஸ் எஸ், ஸ்ட்ரெயிட்டாக போனால் மதுரை. நான் இதான் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் டோவில் க்ராஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இந்த ரைடில், ட்ரிப்பு கிடையாது, ரைடு. ஓகேவா? ஐ கார காரா, ஃபுல்லாக வந்துடாத, ஃபுல்லாக வந்துடாத. ஆ, நல்ல வேலை வரலை. நான் காலையில் க்ராஸ் பண்ண எந்த டோலுமே வந்து ஒர்க்கிங் கிடையாது, எல்லாமே வந்து ஆன் ப்ராசஸில் இருந்தது. இது மட்டும்தான் ஒர்க்கிங். இது அக்கா 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 அக்கா, ஒரு செகண்ட் கூட பார்க்கல, எந்த சைடு போகணும் யாருக்கு தெரியும். வர பாருங்களேன், பெயிண்ட் பண்ணியிருக்காங்களா, ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்களா? இது ஒரு மாதிரி டிசைனில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க.
நைஸ் கேர் மேன். டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் போல ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டின மாதிரி இருக்கு எல்லாமே. ஓகே கைஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து 17 கிலோமீட்ரு, சென்னை பைபாஸ். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று போயிட்டு வந்தோம்ல அந்த ரோடு வந்துடும், அதர்வாயில் பிரிட்ஜு. ஓய் கார்னரிங் கார்னரிங். வந்தோம் பார்த்தீங்களா அதே ரூட்டு தான், டெகத்லான் அப்படியே வந்து ஆப்போசிட்டில் அப்படியே ஏறி ஸ்ட்ரெயிட் அப்படியே போர் ரூட் போக வேண்டியதுதான். ஓகே பாய் பாய். ஓகே ரைட் ஓவர். ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 10:03 ஆகுது. நாங்கள் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் சும்மா அப்படியே ரைட் மட்டும் பண்ணியிருப்போம். சரி என்ன நினச்சோன்னா நாங்கள் சும்மா வந்து டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு 200 பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அப் அண்ட் டவுன் வந்து, பட் வரல, அது வந்து அவ்வளோ சரி வராது. இனிமேல் வந்து நம்ம டெஸ்டினேஷன் எங்கேயாவது லாக் பண்ணி அதுக்கப்புறம் தான் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இன்றைக்கி ரைடை விட ஃபோட்டோஸ் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. சீரியஸ்லி ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃபோட்டோஸ் எடுத்து என்ன, அதனால் வந்து எனக்கு ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் கிளம்பணும், சாப்பிட்டு கிளம்பும் போது அப்படியே தெரிஞ்சோடனே சரி ரெண்டு பேருக்கும் தோணுச்சு நிறுத்தலான்ட்டு அப்படியே நிறுத்தணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கைஸ் ஒரு நாள் போனாலுமே டெஸ்டினேஷன் வச்சு தான் போகிறோம், ஏன்னா 2-3 டேஸ்லாம் வந்து இப்போதைக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். பட் நெக்ஸ்ட் மந்த் கன்ஃபார்ம் ஒரு மினிமம் வந்து 3 டேஸ் ட்ரிப்பு இருக்கும் கண்டிப்பாக. நான் அதான் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எப்படி டிராஃபிக் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக வீட்டுக்கு போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அரே இப்போ தானடா சொன்ன டிராஃபிக் இல்லாமல் கூப்பிட்டு போயிடுங்களான்ட்டு ப்ளீஸ்ரா. ஸோ கைஸ் இந்த விளாக் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசனுக்காக பிடிச்சிருந்ததுனா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் லைக் என்ன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பா டயர்டாக இருக்கு கைஸ், போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் இன்றைக்கி ஃபுல்லாக. ஓகேவா? ஓகே கைஸ் லைஃப்லாம் நல்லா இருக்கலாம், ஆல்வேஸ் பி ஹாப்பி ஸ்டே சேஃப். சட்டா பை பை.